அப்படியே உற்சாகமாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வல்லமை ஆண்டவரே, அப்பா நீர் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 4 ஆண்டுகள் ஆண்டவரே நீர் அற்புதமாய் ஆண்டவரே எவ்வளவு பாடுகள் மத்தியிலும் ராஜா ஆண்டவரே இந்த சபையை நடத்தும்படியாக நீ கொடுத்திருக்க தயவுக்காக கிருபைக்காக ஆண்டவரே இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காக மிக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5ஆம் ஆண்டில் ஆண்டவரே அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த ஊழியத்தை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல வழிவாசலை தேவனாய் கர்த்தர் அந்த ஊழியத்தில் திறந்து கொடுக்க போறீர் ஆண்டவரே. அதற்கு ஆதாரமாக உடைய தீர்க்கதரிசி என் தேவனாய் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக நீ என்னென்ன வழிவாசலை திறக்க போறீர் என்பதற்காக ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக இந்த சபைக்கு நீர் ஆதாரமாய் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா பிதாவை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு நல் வார்த்தையும் ஆண்டவரே தவறி போகாதபடி ஆண்டவரே அதை என் தேவனாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவன் இப்பொழுது ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே உங்கள் தீர்க்கதரிசியை மறைத்து நீ பேச போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நீ பேசுகிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் ஆண்டவரே இந்த சபைக்கு ஆமென்றும் ஆமென்றும் இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5ஆம் ஆண்டு சகல வழியும் திறந்து கொடுத்த ஆண்டவரே இந்த ஒளிய பாதை என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலிருந்து அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, என் வாழ்க்கையில என் ஒண்ணுமே நடக்கல என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக நீ கொடுக்க போற மெய்யான ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தை பிள்ளைகளை ஆண்டவரே இன்னைக்கு எடுத்து ராஜ ஆண்டவரே கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார், சகல காரியத்தையும் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார் என்று ஆண்டவரே அநேக சாட்சிகள் உண்டாகட்டும் ராஜ ஆண்டவரே. இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே, இந்த ஊழிய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே, போதகருக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே, சகல ஆண்டவரே சத்துருவின் அதிகாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய காலில் கீழே போட்டு ஆண்டவரே மிதித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த சபையை ஆளுகை செய்வீராகப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவியே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவியே. இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடும் ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். எபிரேயர் கடிதம் நிருபம் 11ஆம் அத்தியாயம். எபிரேயர் 11, ஹீப்ரூ 11, 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா.
இதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார். இயேசு வாசம் ஆனது நம்பப்படுகிறவின் உறுதி. அப்படி என்றால் விசுவாசத்தில் பல விதம் இருக்கிறது, ஆனால் அதில் மிக சிறந்தது உறுதி. ஹல்லேலூயா. 4 வருடம் நடத்தின ஆண்டவர் இதை தொடர்ந்து நடத்துவார், இதை 5வது கிரீடத்தை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதியை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்படுகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், சரிதான். ஆனால் நம்மிடத்திலே ஒரு உறுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மிலிட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி எடுப்பார்கள், நான் நாட்டை காப்பேன், நான் நாட்டுக்காக அதை செய்வேன் என்று சொல்லி, தன் ஜீவனையை கொடுப்பேன் என்று சொல்லி உறுதி எடுப்பார்கள். அதுதான் அவருடைய உறுதிமொழி என்று சொல்லி மந்திரி சபை கூடும் பொழுது ஒன்று சொல்லுவார்கள், இந்திய அரசியல் சட்டப்படி நான் தவறான காரியங்களும் செய்யாமல் மக்களுக்காக நான் நல்லதை செய்வென்று உறுதிமொழி எடுப்பார்கள். அதைவிட விசேஷித்துமானது விசுவாசத்தில் உறுதி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தில் உறுதி. ஐயா நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசியதான் இருப்பேன். நீ உறுதி இல்லாத விசுவாசி இருக்கக்கூடாது. விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி. பவுல் சொல்லும்போது கலாத்தியருக்கு எழுதும்போது இப்படி சொன்னான், என்ன சொன்னான்? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 3:25 சொன்னான், விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. கையை உயர்த்தி ஒரு அலலையே சொல்லுங்களேன். விசுவாசம் ஒன்று எனக்குள் வந்த பிறகு நான் உபாத்தியத்திற்கு கீழானவன் அல்ல என்று சொல்லுகிறான். பல சமயங்கள் நாம் தேவாலயத்துக்கு வருகிறோம், போதகரை பார்க்கிறோம், ஜெபம் சொல்ல செய்கிறோம், அவரும் ஜெபிக்கிறார், நம்பிக்கையோடு கூட சொல்லுவார், ஆனால் கூட அது நடக்கவில்லை என்று நமக்குள்ளே மனசு கசப்பு வரும். சொன்னவர் மேல் கற்றுமல்ல, சொல்ல மனிதன் மேல் தவறும் அல்ல, நம்முடைய விசுவாசத்தில் ஒரு உறுதி வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி வேண்டும். 100 கிலோ மனிதன் உறுதியாக நிற்பதுக்கு அவனுடைய 2 கால்கள் தேவை. ஒரு கட்டடம் உறுதியாக நிற்பதற்கு பில்லர் தேவை. அதுபோல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் ஒன்று வந்த பொழுது நமக்குள்ளது உறுதி இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாளில் இந்த 4வது ஆண்டு நிறைவாண்டு விழாவிலே இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தை இதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு உலாவிக் கொண்டிருந்த பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரிடத்தில் போனால், அதாவது திரளான டாக்டர், அன்றைக்கு டாக்டர் என்று சொன்னால் ஆசாரியர்கள், ஊழியர்கள், மற்ற வைத்தியம் பார்க்கும் மனிதர்கள் எல்லாரிடத்திலும் போனால் சற்றாயிலும் அவள் சுகமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு என்னும் பெயரை கேள்விப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்கிற பெயரை கேள்விப்பட்டாள். அவள் ஜனக்கூட்டம் திரளாய் இருக்கிறது, பின்னாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டாள். இயேசுவிலிருந்து வல்லமை பாய்ந்த உடனே ஏறத்தாழ 4000 பேர் இருக்கிறார்கள், என்னை யார் தொட்டது என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். சீடர்கள் கேட்கிறார்கள், ஐயரே இவ்வளோ ஜனங்களுமை நெருக்கி கொண்டிருக்கையில் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே, இது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு சொன்ன அந்த வீணான வார்த்தையை இயேசு கேட்கவில்லை, சுற்றி பார்த்தார். எல்லோரையும் சுற்றி பார்த்தார். தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டால் அற்புதம் நடக்காமல் வரவே வராது. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு நிற்பாயானால், உனக்கு உறுதி இருக்குமானால் உனக்கு அந்த அற்புதம் நடந்தே ஆகும். நீ எதிர்பார்த்தே அவர்களுக்கு செஞ்சுதான் தீரணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சுற்றி பார்த்தால் தன்னிடத்தில் அற்புதம் நடந்த அந்த சகோதரி இயேசுவண்டை வருகிறாள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து, ஏமா நீ தான் அந்த பொம்பளையா அப்படின்னு கேட்கவே இல்லை. இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி, இன்னும் மகளே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
மார்க்குவின் புஸ்தகம் 5:34 அதை பின்வருமாறு விளக்குகிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 9:22 அதை பின்வருமாறு விளக்குகிறது. லூக்காவின் புஸ்தகம் 7:00 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 50 அதை பின்வருமாறு விளக்குகிறது. லூக்காவின் புஸ்தகம் 8:48 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. லூக்காவின் புஸ்தகம் 17:19 அதை பின்வருமாறு விளக்குகிறது. ஒரே காரியத்தை சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுமா, பலத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா. காரணம் என்ன? இந்த நாளில் இயேசு இந்த 4 நிறைவாண்டில் இந்த வசனத்தை ஒருவேளை லைவில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி உன்னோடு கூட சகோதரியை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதி. உறுதி இருந்துவிட்டால் ஒரு காலத்திலும் நீ விழுந்துவிட மாட்டாய். ஹல்லேலூயா. இஸ் நாட் யுவர் ஷாக் யுவர் லைஃப். உன் வாழ்க்கை அசைக்கப்படாது. விசுவாசமானது நம்பப்படுவின் உறுதி என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை காலத்தில் அந்த உறுதி இருக்கிறது என்று எண்ணுகிறோம்? கிடையாது. ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கிறோம், அதில் உறுதி இருக்கிறதா? கிடையாது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 12:1 சொன்னார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகி இயேசு நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? உற்சாகம் வரும்பொழுது உற்சாகத்தில் முழுகிறோம், அதன் பிறகு உற்சாகம் இல்லாமலே தவிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி என்றார். உறுதி இல்லாமல் தேவனுக்கு முன்பு விசுவாசமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று யாக்கோபு சொன்னான். ஆனால் பாருங்கள், விசுவாசத்தில் பலவிதமான காரியங்கள் வருகிறது. ஆனால் விசுவாசத்தில் ஒன்று மட்டும்தான் மிக முக்கியமானது, உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதி இல்லாமல் தேவனுக்கு முன்பு விசுவாசமாய் இருக்கவே முடியாது. என்ன வந்தாலும் நான் உறுதியாக இருப்பேன், எது வந்தாலும் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா இருக்கிறவனுக்கே உறுதி இருப்பதில்லை. வாழ்க்கையில் தடுமாறும் மனிதன் எப்படி உறுதியாக இருப்பான்? வாழ்க்கையில் தடுமாறிக்கொண்டிருக்கிற நமக்கு எப்படி உறுதி இருக்கும்? பிரசங்கத்தை கேட்பது எளிதுதான், ஆனால் அதை பின்பற்றுவது மிகவும் கடினம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு என்னும் ஒரு தேவனுடைய மனிதனை பற்றி, யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருடைய வில்லும் சாய்ந்து போனது, உலகமெங்கிலும் பஞ்சம் உண்டான பொழுது இவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். 11 அரிக்கட்டுகளும் இவனை தாட பணிகிறது. அப்பொழுது எதிர்ப்பு வருகிறது தன் சொந்த குடும்பத்திலே. மறுபடி ஒரு சொப்பனத்தை கண்டான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்க கண்டேன் என்று சொன்னான். முதல் தரிசனத்தை கண்டபோது தகப்பனார் அவனை ஏதோ என்று சொல்லி அவனை தட்டி கொடுத்து விட்டார். 2 சொப்பனத்தை தன் தகப்பனத்தில் சொல்லுகிறான், அப்பா நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொன்னார். அப்போது தகப்பனுக்கு ஒரு சின்ன கோபம் வந்தது. அப்படின்னா நானும் உங்கள் அம்மாவும் உன்னை கும்பிடுவோமா அப்படி என்று சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அது அப்படியே நடந்தது. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:24 சொல்லுகிறது, யோசேப்பின் வில் உறுதியாக நின்றது. அவன் தன் தகப்பனுடைய கரத்தை போல் அவன் பலப்பட்டான். அவன் கரம் உயர்த்தப்பட்டது. அவன் தேவனுடைய வல்லமைக்குள் நிறைந்தான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறது, அதன் பிறகு அவன் இஸ்ரவேலிலே நல்ல மேய்ப்பனும் கன்மலையுமாய் மாறினான். ஹல்லேலூயா. யோசேப்பின் வில் உறுதியாக நின்றது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு விசுவாசம் என்கிறது உறுதியாக வர வேண்டும். நான் எங்கு போனாலும் என் அருள்நாதர் இயேசு எனக்கு சொல்வதை மட்டும் சொல்லும் பழக்கமுடையவன். வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. இயேசு எனக்கு இப்போது சொன்னார், இந்த கூட்டத்தின் முடிவில் மக்களை நான் தொடுவேன், இவர்கள் விசுவாசத்தை நான் கனப்படுத்தட்டும் என்றார். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும், என் விசுவாசம் உறுதியான வில்லை போல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருடைய வில்லுகளும் முறிந்து விழலாம், நம்முடைய வில் விழுந்து போகவே கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது,
ரெண்டு பேதுரு ஒன்று பத்தில், ஆகையால் சகோதரிகளே, உங்கள் அடைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னேன். நாம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருகிறோம் மட்டுமல்ல, உபவாச பிரேயருக்கு வருது மட்டுமல்ல, ஜபக்கூட்டத்துக்கு வருகிறது மட்டுமல்ல, ஆனாலும் நாம் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். கையை உயர்த்தி மூணு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ரெண்டு பேதுரு ஒன்று பத்து அதை பின் வருமாறு விளக்குகின்றன. பேதுரு அவளை அழகாக சொன்னான், ஆகையால் சகோதரர்களை உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகள் நிலைத்திருந்தால் ஒரு காலம் நீங்கள் இடற மாட்டீர்கள். ஒரு காலமும் ஒரு நாளும் நீங்கள் இடறவே மாட்டீர்கள். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னான் 81 சங்கீதத்தில் 21 வசனத்தில். சங்கீதம் 89:21, 89:37, சங்கீதங்களின் புஸ்தகம் 111:8, சங்கீதங்களின் புஸ்தகம் 112:8 வேதம் சொல்லுகிறது தேவனுடைய உறுதி எப்படிப்பட்டது என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறோம், சில நேரங்கள் கண்ணீர் வடிக்கிறோம், தேவனே என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று கேட்கிறோம். நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவர் தம்மை பார்க்கிறார், அவரும் கண்ணீர் வடிக்கிறார், அவரும் கண்ணீர் வடிக்கிறார். 2000 முன்பு இயேசு மனிதனாய் உலாவின பொழுது ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பத்தை ரொம்பவும் நேசித்தார். அந்த குடும்பத்தில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன், அவன் பெயர் லாசரஸ். அவன் மரித்து போய்விட்டான். இயேசு இன்னும் 4 அந்த பட்டணத்தில் இருந்து விட்டார். அப்போது வருகிறாள் மார்த்தால் கதறுகிறாள், மரியாள் கதறுகிறாள். ஆண்டவரே, நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். அதற்கு அவள் சொன்ன பதில், என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்றார். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறேன் என்று அறியாமல் இருப்பான் என்று விசுவாசத்தை பற்றி சொன்னார். ஒரு பக்கம் அப்படி, மற்றொரு பக்கம் யூதர்கள் வந்து அவளுக்கு தேற்று ஆற்றிக்கொண்டிருந்ததை பார்த்தார். இயேசு சந்தித்தார், கண்ணீர் வடித்தார். ஒரு பக்கம், இந்த யூத மக்கள் இப்படி அவனை நேசித்திருக்கிறது, நான் படைப்பின் தேவன் அல்லவா, என் கண்களில் கண்ணீர் வராமல் இருக்குமா, நானும் கண்ணீர் வடிக்கட்டும் என்று வடித்தார். எதற்காக? விசுவாசத்தின் வல்லமை உருவாக்கத்தக்கதாக. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது, கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கும் பொழுது ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை நீ கொடுப்பாய் என்று எதிர்பார்க்கல, அவர் கொடுக்க உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் கொடுக்க அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதி. நமக்குள்ளே ஒரு இறுதி இருக்குமானால் இந்த கூட்டத்தின் முடிவிலே நீ எப்படி வந்தே அப்படி திரும்பி போக மாட்டே, கர்த்தரோடு தான் நீ போகணும். யாரோடு போகணும்? தேவனோடு தான் போகணும். மனுஷனுக்கு விசுவாசத்தின் ஆண்டவருடைய குறித்த வருஷம் 70 பலத்தின் மிகுதி 80. அதன் பிறகு அவன் பரிசுத்த ஜீவியத்திலோ உத்தமத்தில் நீடியிலோ ஒருவேளை 100 வாழலாம். அல்லது ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், நோவா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 என்று சொல்லியிருந்தார். நாட்கள் ஓடின பிறகு தாவீதிடத்தில் சொன்னார், 70 இல்லைவிட்டால் 80 என்று முடித்து விட்டார். ஆனால் 120 பிறகும் ஒருவன் இருப்பான் என்பது கண்டால் முடியாத ஒரு காரியம். ஆனால் இயேசுவுக்கு மட்டும்தான் முடிவே இல்லை. அவருடைய ஆயுசு நாட்கள் சொல்லி முடியாததான். அவர் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எபிரேயர் 11:12 சொல்லுகின்றன. ஆனால் அந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா என்று உன்னை நீ சிந்தித்து பார்க்கணும், உன்னை நீ யோசித்து பார்க்கணும். ஒன்னில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, தலை நம்ம சீவிருக்க கண்ணாடிக்கு முன்பு 52 போய் பார்க்கிறோம், தலை படிஞ்சிருக்குதா, படிஞ்சிருக்கா, படிஞ்சிருக்கான் இல்லையா. ஆனால் பாருங்க, இதைகளை அவ்வளோ சிந்தித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை, ஏன் கடந்த மாதம் நன்றாக இருந்தேன் இந்த மாதம் எனக்கு வருமானம் இல்லை, கொஞ்ச காலத்துக்கு முன்பு நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்போது மகிழ்ச்சி இல்லை, என்ன காரணம்?
உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பது பிசாசு, சந்தோஷத்தை கொடுப்பது கிறிஸ்து. இதுதான் உண்மை. ஆனால் இந்த 4 ஆண்டில் தேவன் உன்னோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசம் ஆனது நம்பப்படுகளின் உறுதி. கையை உயர்த்தி மோன் அலலையா சொல்லுங்களே. அதைத்தான் அவன் சொன்னான், விசுவாசத்தின் உறுதியை பற்றி. 2 பேதுரு 1:19 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இந்த பைபிள் இருக்கிறது அதிக உறுதியானது இது மட்டும்தான். மற்ற எல்லாம் உறுதி இல்லாதது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியானது. கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிக உறுதியானது. உலகத்தில் எதுக்கும் இல்லாத ஒரு மாபெரும் வல்லமை அதற்கு உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, ஐயா கொஞ்ச நாள் நல்லா இருக்குது, அதன் பிறகு என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று புலம்புகிறோம். வாழ்க்கையிலே கவலை இல்லாத நாட்கள் யாருமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நானானாலும் சரி யாரானாலும் சரி, என் விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? என் விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? பீச்சில் ரோட்டில் ஓஎம்ஆரில் ஒரு பெரிய மாளிகை கட்டினார்கள், ஒரு கழனிக்குள்ளே. அது உறுதியாக இல்லாமல் அப்படியெல்லாம் இடிஞ்சு விழுந்தது, எல்லாம் மாண்டு போனார்கள். உறுதி இல்லைன்னா வாழ்க்கையே மாண்டு போயிடும். உறுதி இல்லைன்னா விசுவாசம் அழிந்து போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்கள் உறுதியாக இருப்பீங்களான்னு கேளுங்களேன். உறுதியாக இருப்பீங்களான்னு கேட்கணும். உறுதி இல்லைன்னா வாழ்க்கையில் நீ கோயிலுக்கு வந்து புரிய யோசனையுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சந்துக்குள்ளே பாஸ்டர் வச்சிருக்காரா? கொஞ்சம் நமக்கு வசதி வந்த உடனே, கார்லாம் வந்த உடனே நம்ம யோசிப்போம், சரி நல்ல ரோடு உள்ள வசதியான சபைக்கு போயிடலாமே. அல்லேலூயா. இவன் பல்லு தீத்தி சட்டை போட்டு விட்டு தலை சீவி எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு மாடலை பார்த்து போகிற உலகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ உண்மை. ஆனால் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன். ஹல்லேலூயா. எந்த ஆத்துமாவும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும்போது அதை கர்த்தர் கவனித்து பார்ப்பார். அவர் கவனிக்காமல் போகவே மாட்டார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் அங்கே யோசேப்பின் வில் உறுதியாக நின்றது. வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசி 2:7, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள். உங்கள் போதகன் உங்களுக்கு எதை போதித்தானோ அதில் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். வாசிக்க கேட்போமா? நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பிரசங்கத்தை கேட்கிறது மட்டுமல்ல, போதிக்கப்பட்டது மட்டுமல்ல, அதில் உறுதியாக இருந்து ஸ்தோத்திரத்தில் அதனோடு கூட அதிலே பெருகுவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பெருகுவீர்களாக. எப்படி பெருகுவீர்களாக? விசுவாசத்தில் உறுதி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கு உன் ஆசீர்வாதம் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கும். கைத்தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி வந்து விட்டால் உன்னுடைய ஜீவியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். உன் வீட்டிலே ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், ஏசையா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு, நான் 2 பேரை சொல்றேன், 2 பேரை பேர் சொல்லுனார். ஆமா ஏசையா தீர்க்க தரிசி கேட்கிற, ஆண்டவரே யார் அந்த பெயர்? உன் பிதாவாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற தார் சாராலையும் சொல்லு, அவர்கள் இருவராய் இருக்கும் போது ஒருவன் ஆக்கி அவர்களை நான் பெருக பண்ணினேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அதனால தான் அவன் விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பனாய் நான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். விசுவாசத்தில் உறுதி வந்து விட்டால் உன் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். உன் ஆசீர்வாதம் என்ன செய்யாது? குறுகவே குறுகாது. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு தம்முடைய ஊழியர்களை அழைத்தார். அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். மார்க்குவின் புஸ்தகம் 16:20 வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். மார்க்கு 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணி
எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இங்க பாருங்க, ஏசாமி கூப்பிடுறாரு, இங்க வாப்பான்னு கூப்பிட்டாரு. அவங்களுக்கு பரிசுத்தாவி ஊதிட்டாரு. நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. வெறுமனையாய் உன்னை அனுப்ப விட அவர் சித்தம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாச ஜீவியம். வேதத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவன் அவர்களை அனுப்பும் பொழுது இவர்கள் போய் சரி ஏசாமி அனுப்பிச்சிட்டாரு, சரி சந்துக்குள்ள வந்துட்டோம், ஊழியத்தை ஆரம்பிப்புன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே கிரியை நடப்பிக்கிறது. என்ன நடப்பிக்கிறது? கிரியை நடப்பிக்கிறது. கிரியை நடப்பித்த பிறகு என்ன நடக்குது? வாசி, அவர்கள் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கை தட்டி. அப்படி என்றால் இந்த நான்காம் ஆண்டு உங்களுக்கு உறுதியான ஆண்டு, உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஆண்டு, உங்கள் விசுவாசத்தை உயர்த்துகிற ஆண்டு. தேவன் ஒரு காரியத்தை கண்ணோக்கினால் அது மாறவே மாறாது. வேதம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் யூதாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20 வசனங்களை வாசிக்கலாம். யூதா 1:20. வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகம் ஒரே ஒரு பேப்பர் தான். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி. கை தட்டு. உன்னோடு கூட பேசுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி. என் விசுவாசம் உறுதி, என் விசுவாசம் அசையாது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் பார்ப்பார், உன் அருகே வருவார், உன் விசுவாசத்தை பார்த்தேன் என்று சொல்லுவார், உன் விசுவாசத்தை கனப்படுத்தேன் என்று சொல்லுவார். வாசி இந்த வசனத்தை. நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், நீங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. நல்லா கவனிக்கணும், பரிசுத்தத்துக்கு மேலான ஒன்று விசுவாசம். உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி அப்படின்னா விசுவாசத்துல உறுதி இருந்தாதான் பரிசுத்தாவி வரும். விசுவாசத்துல உறுதி இருந்தாதான் பரிசுத்தம் வரும். விசுவாசத்துல உறுதி இருந்தாதான் கிறிஸ்துவின் அன்பு உனக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அங்கே பவுல் சொன்னான், விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி என்றான். விசுவாசம் எப்படி வருகிறது முக்கியம் அல்ல, அதில் உறுதி இருக்கிறதா. பேதுரு சொல்லும் போது சொன்னான், 1 பேதுருவின் புஸ்தகம் 5:9, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு? பிசாசுக்கு. அங்க பாரு, ஆண்டவர் பேர் வச்சுக்கிறாரு, பிசாசு. பிசாசு நாத்தமே போ. அதான் விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை உங்ககிட்ட இருக்கான்னு பாக்குறாரு. விளங்குச்சா? யோசித்து பாருங்களேன். நம்முடைய விசுவாசத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அதைத்தான் சொன்னான், விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி. அந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்பீங்களா? நான் இப்போ விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பேன், அவனுக்கு எதிர்த்து நிற்பேன், அவனுக்கு எதிர்த்து நிற்பீங்களா? நிக்கிறன்னு சொல்றங்க, பைபிள் அப்படி கீழே வச்சிருங்க. சொல்லுங்கள், வானத்தை அன்னார்ந்து பார்த்து கண்ணை திறந்து, இயேசுவே, நான் விசுவாசத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவனுக்கு விரோதமாய் நான் இருக்கிறேன். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 26 அத்தியாயம். தேங்க்யூ லார்ட்.
26 சொல்லும்போது அப்படி வாயை திறந்து சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா. ஒரே நிமிஷம், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்களா? நம்புகிறது நிஜம் என்றால் தேங்க்யூ. அந்த வசனத்தை அப்படியே உறுதியாய் சொல்லி நீ கண்களை மூடும் பொழுது என்னை கவனிங்கள், லிசன் டு மீ, சத்தமா சொல்லுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பாருங்கள், மனசுதான் உறுதியா பற்றிக்கணும். ஏன்னா அவர் இருதயத்தின் ஆண்டவர். அவர் உனக்குள் வரும் பொழுது அவர் உன்னை விடுவிப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. கண்களை மூடுங்கள், பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடுங்கள். கண்களை மூடினவர்களாக இயேசுவே உம்மை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இப்போது அவர் உங்கள் அருகே வருவார். அவருடைய வல்லமை உன்னில் இறங்கி வரும். அவருடைய வல்லமை உன்னில் இறங்கி வரும். எஸ் எஸ் எஸ். இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த ஆலயம் கட்டப்பட்டது நிஜமானால், என் பையனை ஆண்டு ஒழித்து கழித்து நிஜமானால், உன்னை ஆசீர்வதித்து அனுப்பட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்கள், இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கோ இயேசப்பா. நான் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் உறுதியாய் 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 இயேசுவின் நாமத்திலே விசுவாசித்தே என்னை சுகமாக்கும், என்னை ஆசீர்வதி, என்னை பலப்படுத்தும், சகாயம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 4 நிறைவை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இதற்காக ஓடின உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதற்காய் ஆண்டவரே எங்கள் அருமையான போதகரையாவை கொண்டு வந்து உடைய வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரை நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் ஒரு குடும்பங்களையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும், இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும். நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது குறைவானவைகள் ஒழிந்து போகும். கர்த்தர் இந்த 4 நிறைவை உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்க, நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க அதை உங்களுக்கு தருவார். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.